அன்பான மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, காய்கறிகள் மூலமாக வலிகளை எப்படி சரிப்படுத்துவது. அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய காய்கறி வந்து எலுமிச்சம்பழம், அதாவது எலுமிச்சம்பழ தோல். அதுதான் ரொம்ப முக்கியம். எலுமிச்சம்பழம் அல்ல, அதனுடைய தோல், அதுதான் முக்கியம். நம்ம பல பகுதிகள் கடந்த 9 பகுதிகளிலும் ஒவ்வொரு காயும் எப்படி வலிகளை நீக்குவதற்கு பயன்படுகிறது அப்படின்னு பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அந்த வரிசையில் இது வந்து ஒரு 10வது பாகம். அதாவது சுரப்பி மண்டலம், நாளமில்லா சுரப்பி மண்டலம் பாதிக்கப்பட்டு அதன் காரணமாக எந்த விதமான நோய் அறிகுறிகள் உடம்பில் வெளிப்படுது, அந்த வெளிப்படக்கூடிய அறிகுறிகளை எப்படி நம்ம கையாளணும், வருமுன் காப்போமாகவும் பயன்படுத்தலாம், அல்ல வந்த பிறகும் நம்ம இதை வந்து உபயோகப்படுத்தலாம், இப்படி பலவிதமான நோய் அறிகுறிகளை கொண்டு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். இப்போ இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பில் இந்த நாளமில்லா சுரப்பிகள் எலும்புகளுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குது, அந்த எலும்புகளுடைய பலத்துக்கும் இதுக்கும் நேரடியாகவே அதனுடைய பயன்பாட்டுக்கு வருதுன்னு நம்ம பார்க்கணும். பொதுவாக வந்து எலும்பு அப்படிங்கிறப்போ நம்ம முதுகு தண்டு ரொம்ப முக்கியமாக சொல்லுவோம், தொடை எலும்பு ரொம்ப முக்கியமாக சொல்லுவோம். அதுபோல் இந்த சுரப்பிகளுக்கு தேவையான சக்தி அப்படிங்கிறது பார்த்தா கால்சியம். கால்சியம் சத்து வந்து ஒரு ரொம்ப உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கிய பங்களிப்பு. இந்த கால்சியம் சத்து வேணும் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா, ராகி எடுத்துக்கலாம். முக்கியமாக அதிகமான கால்சியம் சத்து இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான பொருள் என்னென்னா எள். அது சாதாரண விஷயம் கிடையாது. அதே காய்கறிகளில் எடுக்கிறப்போ எலுமிச்சம்பழத்துடைய தோல், இது வந்து மற்றவையை விட மிக வேகமாக உடம்பு அதை எடுத்துக்கும். அதனுடைய விசேஷமே அதுதான். காய்கறிகளுடைய விசேஷம்னா என்னென்னா, தானியங்கள் பருப்புகள் எல்லாத்தையும் கடந்து மிக வேகமாக கொடுத்த மாத்திரத்தில் உடம்பு உறிஞ்சு கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்து காய்கறிகளில் இருக்குது. அதை விட வேகம் பழம் இருந்தால் கூட நார்ச்சத்து கொண்டு அன்றாடம் வருடம் ஃபுல்லாக கிடைக்கக்கூடிய விஷயம் காய்கறிகள். அதனால தான் நம்ம இதை முன்னிறுத்துகிறோம். அப்போ பாருங்கள், சுரப்பி மண்டலத்துக்கும் உடம்பினுடைய வலிகளுக்கும் என்னென்ன மாதிரி அறிகுறிகள் வரீங்கன்னு நம்ம வரிசையாக வந்து பார்ப்போம். ஸோ கால்சியம் சத்து குறையும் பொழுது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான், எலும்புகள் வந்து பலமீனமாகும், எலும்புகள் சொத்தையும் ஆகும். ஆக சொத்தையான என்ன ஆகும், நமக்கு அவ்வளோ பலம் இருக்காது, ரொம்ப நேரம் நிற்க முடியாது, ரொம்ப நேரம் நடக்க முடியாது, ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்க முடியாது. அதே பாருங்கள், நம்மளுடைய முதுகு தண்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த முதுகு தண்டு அடி முதுகு தண்டில் கால்சியம் சத்து குறைந்த பொழுது காலையில் எழுந்திருக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடிமுதுகு வந்து அவ்வளோ வலிகளை வந்து ஏற்படுத்தும். கடைசியில் இருக்கக்கூடிய அந்த முள் எலும்பு இருக்குது பாருங்களா, அது கூட ரொம்ப கஷ்டப்படுத்தும், காக்கிக்ஸ் போன் சொல்லுவாங்க. இப்போ முதுகு தண்டு அது பார்த்திங்கன்னா சில சமயம் வளைந்து கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த கால்சியம் சத்து குறையும் பொழுது நேரடியாக சுரப்பிகளுக்கு வந்து சேர வேண்டிய விஷயங்கள், சுரப்பிகளிலிருந்து எலும்புக்கு, எலும்புகளிலிருந்து சுரப்பிகளுக்குன்னு சொல்லக்கூடிய அந்த வந்து ஒரு சம்பந்தமானது பாதிக்கப்படும். கால்சியம் சேனல்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய டாபிக் மருத்துவத்தில், அது ஒரு அது சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு பெரிய விஷயம். அவ்வளோ பெரிய விஷயத்தை நாம் காய்கறிகள் மூலமாக மிக எளிமையாக கையாள முடியும், அது எலுமிச்சம்பழத்தோல்னால். அப்போ பாருங்கள், நம்ம உடம்புலேயே ரொம்ப ஆழமான ஒரு உறுப்பு இருக்குது, ஒரு ஆர்கன் இருக்குது, ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா, ஒரு மண்டலம் இருக்குதுன்னா அது வந்து சுரப்பி மண்டலம். அது நாளமில்லா சுரப்பி மண்டலம் தான் உடம்புலேயே ரொம்ப ஆழமான ஒரு மண்டலம். அதை அணுகிறது, அதை நெருங்கிறது வந்து ரொம்ப சிரமம் மருத்துவத்தால். அதோட ரொம்ப போராடி தான் அதோட போய் இயங்க சொல்லக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அதில் வர்றது கஷ்டம். ஆனால் இந்த சுரப்பி மண்டலங்களுக்கும் நம்முடைய மனநிலைக்கும் நேரடியாக தொடர்பு உண்டு. நாம் என்ன நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சுரப்பிகள் வந்து
அதனுடைய செயல்பாடுகளை மாற்றிக்குது. இது வந்து இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு முறை. இது எப்படி ஏது அப்படிங்கிறது இன்னும் ஒரு புதிராக தான் இருக்குது. நம்ம மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் எப்படி நேரடியாக சுரப்பிகளை பாதிக்குது, அது எப்படி உடலினுடைய ஆரோக்கியத்தையும் சமன்பாட்டையும் எப்படி வந்து சீராக வச்சுக்குது இல்லை சுயிர் குலைய வைக்குதுங்கிறது வந்து இது இன்னும் கூட ஒரு புதிராக இருக்குது. நமக்கு எட்டா கனியாக இருக்குது. அவ்வளோ ஒரு ஆழமான சப்ஜெக்ட் தான் வந்து நாளமில்லா சுரப்பி மண்டலம். ஆனால் அதனுடைய மேலோட்டமான விஷயங்கள், அது பாதித்தால் என்னென்ன ஏற்படும் அப்படிங்கிற தகவலை வச்சு நம்ம சில விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கலாம். இந்த சுரப்பிகள்ங்கிறப்போ உடம்பில் எல்லா பகுதியிலையுமே சுரப்பிகள் இருக்குது. ஒரு சில இடத்துல அதிக தாக்கம் இருக்குது, ஒரு சில இடத்துல குறைந்த தாக்கம் இருக்குது. எப்போவுமே ஒவ்வொரு பகுதிகளிலுமே நம்ம சொல்லக்கூடிய இந்த குடல் குடல் குடல், அதிகபட்சம் நம்ம குடல் இருந்தால் இந்த வைத்தியத்தையே நிறைய விஷயம் சொல்லிகிட்ருக்குறோம். அந்த குடலில் கூட குடல் சுரப்பிகள்னு இருக்குது, அங்கேயும் இந்த சுரப்பிகளுடைய தாக்கம் வந்து இருக்கத்தான் செய்யுது. அப்போ இவ்வளோ விஷயத்தை வந்து நம்ம பார்க்குறப்ப அந்த கால்சியம் சத்து, இந்த சுரப்பிகள், உடலுடைய ஆரோக்கியம், இது எல்லாம் மூணு ஒன்று சேர்ந்து தான் நம்ம பார்க்க முடியும், தனியாக பார்க்க முடியாது. அதில் ஒவ்வொரு விஷயமும் வந்து தனித்தனியாக பார்க்குறதுக்கும் மொத்தத்தில் பார்க்குறப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு எல்லா சிம்டம்ஸ் இருக்கும், ஒரு சிலருக்கு ஒரு சில நோய் அறிகுறிகள் மட்டும் இருக்கும். இப்போ கை பார்த்திங்க அப்படின்னா இந்த முழங்கை, முன்னங்கை, அப்புறம் மணிக்கட்டு, விரல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பலம் இல்லாமல் ஒரு வலியாகவே இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. கால்களிலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேதனை, ஒரு வலி வேதனை, இப்படி மின்னல் மாதிரி வலி வந்து அப்படி ஃப்ளாஷ் மின்னல் மாதிரி தெரிச்சுக்கிட்டு போகும், பயங்கரமாக தெரிச்சுட்டு போகும். இதுக்கு முந்தைய பகுதியில் சொல்லியிருந்தோம், நம்மளுடைய எலும்புகள் பலமாக இருக்குது அப்படின்னா அதனுடைய அடையாளம் வந்து பற்களும் நல்லா இருக்கணும், பற்களினுடைய ஆரோக்கியம் முக்கியம்னு சொல்லியிருந்தோம். அப்போ அந்த பல்லு கூட பாருங்கள், குழந்தைகளுக்கு வந்து இந்த பல்லு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு ஒரு மாதிரி தடுமாற்றம் ஏற்படும். சில சமயம் ஃபிட்ஸு ஃபீவர் இந்த மாதிரி கூட வரலாம். அதெல்லாம் கூட இந்த கால்சியம் பற்றாக்குறையின் காரணமாகத்தான் வருது. அப்போ இந்த மாதிரி பாதிப்புகளிலிருந்து நாம் விடுபடுவதற்கு எலுமிச்சம்பழத்தோல் அவசியம். இது அதோடு மட்டும் நம்ம நிற்க முடியாது. இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளங்கால், உள்ளங்கை இதில் ஏற்படக்கூடிய தடுமாற்றங்கள், ஒரு உறுதியாக இல்லாத தன்மை, அதுவும் கூட இந்த கால்சியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தோடு தான் வருது. எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலுமே எப்போ நம்ம வந்து அவசரப்படாமல் பொறுமையாக இருந்து கையாளுகிறோமோ அப்போ வந்து நம்ம உடம்பினுடைய சுரப்பிகள் கூட ஒரு சரியான சீராக இயங்கும். தடுமாறி நம்ம செய்யும் பொழுது சுரப்பிகளும் ஒரு ஒரு மாதிரி இயங்கும், அதனால் வரக்கூடிய பின்விளைவுகளும் நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். அப்போ மனதிற்கும் இந்த சுரப்பிகளுக்கும் வலி வேதனைகளுக்கும் நேரடியாகவே தொடர்பு இருக்குது. ஏன்னா 12 மண்டலங்களில் இந்த 2 மண்டலம், அதாவது வாயு மண்டலமும் சுரப்பி மண்டலமும் வந்து மனதோடு மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஏன்னா இதிலிருந்து தான் வந்து மற்ற மண்டலங்கள் வந்து அந்த சுரப்பிகளினுடைய கட்டுப்பாட்டில், அப்புறம் நரம்புகள், அப்புறம் தசைகள், அப்புறம் எலும்பு, இப்படி பல விஷயங்கள் போனவோட ஆரம்ப நிலையில் எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த சுரப்பியில் இருந்த இடத்துலேருந்து வருது. அப்போ இது வந்து நம்முடைய மனதிற்கும் எண்ணங்களுக்கும் உடம்புக்கும் நேரடியாக தொடர்புக்கும். ஸோ ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நம்ம கேட்குறோம் அப்படிங்கிறப்ப வலி வேதனைகள் இருந்தால் கூட நமக்கு மறந்து போகுது. நமக்கு அப்படி ஒரு கஷ்டமான விஷயங்கள் வர நம்ம காதில் கேட்குறப்ப ஆரோக்கியமாக இருந்தால் கூட உடம்பு வந்து சோர்வடைஞ்சிருது. அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது? நம்ம எதுவுமே தப்பு பண்ணாமல் தப்பாக சாப்பிடாமலே உடம்பு சோர்வடையுது, நம்ம எதுவும் நல்லது சாப்பிடாமலே உடம்பு புத்துணர்ச்சி அடையுது. அப்போ இந்த சுரப்பிகளினுடைய அட்டகாசம் வந்து சும்மா சொல்ல முடியாது, அதோடைய பெரிய டாப்பிக்கே இருக்குது. அதில் ஒரு சிறு பகுதியிலே தான் நாம் இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ காலில் பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய சில சமயம் ஏற்படக்கூடிய வீக்கங்கள் கூட இதனால் ஏற்படும். ஒவ்வொரு உடம்பினுடைய உறுப்புகளுமே இந்த சுரப்பிகளினுடைய கட்டுப்பாட்டில் தான் வந்து அதனுடைய இயக்கத்தை வந்து நம்ம சொல்ல முடியும். அத்தனை விஷயங்கள் வந்து போய்கிட்டே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த
பிட்டை எலும்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பிட்டை எலும்பு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் அதனுடைய வளர்ச்சிக்கும் இந்த ஒரு சுரப்பி மண்டலம் முக்கியமானது. இல்லைன்னா அதோடைய வலி தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து குழந்தைங்க வளர்ச்சி, குழந்தைங்க வளரணும் அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து அந்த வளர்ச்சி, எலும்புகளினுடைய வளர்ச்சி நல்லா இருக்கணும் அப்படின்னா வந்து இந்த ஒரு கால்சியம் சத்தும் சுரப்பி மண்டலமும் தேவை. இல்லைன்னா அவங்க வளர்ச்சி வந்து ரொம்ப மெதுவாக தான் இருக்கும். சில குழந்தைங்க வந்து வயதுக்கேற்ற அந்த வளர்ச்சி, அந்த மாறுபட்ட தன்மை வந்து காரணம் வந்து உடம்பில் கால்சியம் சத்து இல்லை, அதாவது கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதெல்லாம் எடுக்கிறப்போ அந்த வளர்ச்சி கூட நல்லா வேகமாக ஆகும். குழந்தைங்க சரியாக வளர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு எதோ வந்து பொருட்கள் வந்து இன்றைக்கி வந்து சந்தையில் இருக்குது. அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா எள்ளுருண்டை, கடலை மிட்டாய் இதுதான் வந்து குழந்தைங்க சாப்பிட்டுருந்தது. அவங்க அந்த காலகட்டத்தில் நம்மளும் கூட அப்படி தான் வாங்கி சாப்பிட்டுட்ருந்தோம். இப்போ புதுசு புதுசாக வருது, எதெல்லாம் குழந்தைக்கு தேவையோ அதெல்லாம் மார்க்கெட்டிலேருந்து போயிடுச்சு, எதெல்லாம் அதுக்கு வம்பு பழக்கு பண்ணுதோ அதுதான் மார்க்கெட்டில் நிறைய கிடைக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த எள்ளுருண்டையும் கடலை மிட்டாயும் தவிர்க்க முடியாத விஷயம் குழந்தைகளுக்கும். அது பல்லுக்கு நல்லது, எலும்புக்கு நல்லது. அப்புறம் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொதுவாகவே வந்து பெண்கள் பூ பெய்தும் பொழுது வந்து இந்த எள்ளுலாம் வந்து அந்த சடங்கில் வைப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா வந்து சும்மா எடுத்து வச்சுட்டு திருப்பியும் அந்த விழாவுக்காக அல்ல, ஒவ்வொரு மாதமும் மாதவிடாயின் பொழுது இந்த எள்ளு சாப்பிடணும். அப்போது ஒவ்வொரு தடவையும் வந்து மாதவிடாய் ஆகிறப்போ இரத்தப்போக்கின் காரணமாக அந்த இழப்பை வந்து மீண்டும் வந்து அதை வந்து சரிப்படுத்துறதுக்காக உணவு வழியாக ஊட்டச்சத்தை கொடுக்கணும். அதன் காரணமாகத்தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த எள்ளை வந்து அந்த ஞாபகார்த்தமாக இதை வச்சு ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு மாதமும் நீங்கள் இந்த எள்ளு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை முன்னிட்டு நாமளும் வந்து இந்த மாதிரி மாதவிடாய் காலத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி, ரெண்டு நாள் பின்னாடி, மொத்தம் அஞ்சு நாள் வந்து இந்த எள்ளுருண்டையை சாப்பிடுங்க. நம்ம நம்மளுடைய ஒரு ஆலோசனையாக நிறைய பேருக்கு சொன்னோம். ஆனால் வர்றவங்களாம் பயந்துக்கிறாங்க, பெண்கள் வந்து ஐயோ எள்ளு சாப்பிடாம, அதை எது நமக்கு பழக்கத்தில் இருந்துச்சோ அதையே செய்ய சொன்னால் ஏதோ புதுசாக நாம் எதுவும் சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையை குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி பயந்துக்கிறாங்க. இதுக்கு என்ன தீர்வு பண்ணுறதில்ல, சரி வாங்க சொன்னால் தான் இவங்க வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நானே எள்ளு வந்து மூட்டையாக வாங்கி வரவங்களுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தேன். ஆனால் அதை வந்து அவங்களும் அப்பையும் வாங்குற மாதிரி இல்லை, இல்லை நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்களே போயிடுறாங்க. இதுவும் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி ஒரு கப்பில் போட்டு எள்ளை கொடுத்தோம், இந்த மாதிரி கொஞ்சம் வெள்ளம் போட்டு கொடுத்தோம், அது கொஞ்சம் பேர் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பேர் பக்கத்தில் அவங்க வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்துட்டு இப்படி தான். ஆக மொத்தம் இந்த எள்ளை சாப்பிட்ற மாதிரி யாருக்கு ஐடியாவே இல்லை. இந்த மொத்த பிளானு வந்து ஃபெயிலியர் ஆன பிறகு எப்படி இவங்களுக்கு கால்சியம் சத்து கிடைக்கும் அப்படின்னு நான் பலவிதமான ஆராய்ச்சிக்கு பிறகு தான் வந்து இந்த எலுமிச்சம்பழ தோல் அப்படிங்கிறது ஒரு அருமையான விஷயமா இருந்துச்சு. இதை வந்து அவங்க எடுத்துக்கிறதுலேயும் எந்த விதமான குழப்பமும் இல்லை. அதே சமயத்தில் அதனுடைய பலன்களும் பார்த்தா உடனடியாக போய் எல்லாருக்கும் சேருது. ஸோ அதன் காரணமாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நாம் என்ன சொன்னோம் அப்படின்னா, அந்த மாதவிடாய் காலகட்டத்தில் ஒரு 10 கொத்தவரங்காய், ஒரு முழு எலுமிச்சம்பழம், ரெண்டையும் வந்து ஒன்றா அரைச்சி வடித்து குடிக்க சொல்கிறோம். இதில் என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுடைய கால்சியம் பற்றாக்குறையும் சரியாகுது. இந்த மாதவிடாய் சந்தர்ப்பத்தில் ஏற்படக்கூடிய இரத்தத்தினுடைய தன்மை, அதனுடைய தன்மை பாதிக்கப்படாமல் இருக்குது. நரம்புகளினுடைய பலகீனம் அதுவும் வந்து சரி பண்ணுது. புரோட்டீனுடைய இழப்பு அதுவும் சரியாகுது. ஆக இது வந்து ஒரு சரியான ஒரு கலவையாக ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம சொன்னோம், கொத்தவரங்காயும் எலுமிச்சம்பழத்தையும் ஜூஸ் போட்டு குடிங்க அப்படின்னு. அது வந்து அது தானாகவே அதுக்குன்னு ஒரு உயிர் வந்து தானாகவே ஒரு பெண்கள் வந்து அவங்களுக்குள்ளார சொல்லி 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 இன்றைக்கி வந்து பரவலாக எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிகிற அளவுக்கு ஓரளவுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா சிலர் வந்து ஒரு சில சங்கத்தில் இருப்பாங்க, சில குழுக்களில் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒருத்தர் பலன் அடைஞ்சாங்கன்னா அதை அடுத்தவங்களுக்கு சொல்லி 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 இப்போ ஓரளவுக்கு ஜனரஞ்சகமாக அங்கங்கே அங்கங்கே வந்து இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இருக்குது. இந்த மாதிரி மாதவிடாய் காலகட்டத்தில் கொத்தவரங்காயும் எலுமிச்சம்பழத்தையும் அரைச்சி ஜூஸ் போட்டு குடித்தா கை வலி, தலைவலி, கால் வலி,
உடல் சோர்வு இதெல்லாம் போயிடும் நீங்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு பழக்கமே வந்து ஏற்பட்டுருச்சு. ஆனால் முதல்ல நம்ம முயற்சி பண்ண எள்ளு வந்து அது அவ்வளோ சக்ஸஸ் ஆகலை. ஆனாலும் நம்ம சொல்லியும் நிறைய பேர் வந்து கொஞ்சம் அதையும் வந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆக ராகி எள்ளு இதெல்லாம் ரொம்ப அருமையான விஷயம். அது குழந்தைகளுக்கு கொடுக்கணும். பெண்கள் வந்து ஒவ்வொரு மாதவிடாய் சந்தர்ப்பத்துலேயும் அந்த மாதிரி கொடுக்கணும். வயதான சந்தர்ப்பத்துலேயும் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வயோதிகம் வந்து அவங்கள போட்டு ரொம்ப முடக்கி விடாமல் மீண்டும் அவங்களுக்கு சாப்பிட்ற உணவு கம்மியாக இருந்தாலும் தரமான உணவாக இப்படி இப்போ சொல்லிகிட்ருக்கிற மாதிரி வயசானால் வந்து சாப்பாட்டோட அளவை குறைச்சிக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டாலும் தரமானதாக சாப்பிடணும். ஏன்னா வயிறு வந்து ரொம்ப கொள்ளாது. அப்போ என்ன பண்ணணும்னா கட்டுப்பாடாக அளவாக சாப்பிடக்கூடிய பழக்கத்துக்கு வரணும். நமக்கு கிடைச்ச அந்த கொஞ்சம் உணவையே வந்து மருந்தாக மாற்றம் செஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் வந்து வயதானவங்களுக்கு இருக்கணும். இது திருப்பி கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அப்படி நம்ம வந்து பழகக்கூடாது. அது ஒரு தப்பான பழக்கம். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டு வயதானவங்களாக இருக்கணும், முக்கியமாக வந்து மாதவிடாய் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, மொத்த வெகு ஜனங்களுக்குமே இது தேவை தான், தேவையில்லைன்னு சொல்லலை. யார் யாருக்கு ரொம்ப அவங்களுக்கு நிவாரணம் உடனடியாக தேவை அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் இதை பேசிகிட்ருக்கிறேன். ஸோ ஒரு வளர்ச்சி குரோத் அப்படின்றப்போ அது சுரப்பிகளுடைய மந்தத்தன்மையிலிருந்து மீட்டெடுத்து இந்த ஒரு அருமையான ஒரு உணவை வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்லிகிட்ருக்குறோம். எலுமிச்சம்பழ தோலை வந்து நம்ம தயவு செய்து கீழே தூக்கி போடாமல் பயன்படுத்திக்கணும். ஜூஸை பயன்படுத்துகிறோம் சமையலுக்கு, ஆனால் அந்த தோலை வந்து நம்ம தூக்கி போடக்கூடாது. அதை அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்போவே அந்த எலுமிச்சம்பழ தோலை அரைச்சி ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அல்லது எலுமிச்சம்பழ தோலை பொடி பொடியாக கட் பண்ணி அதில் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அது சாதத்தில் கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். எப்படியோ அப்போவே அரைச்சி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா ஒரு பகுதி இப்படியும் பண்ணிவிட்டு ஒரு பகுதி ஜூஸும் போட்டுக்கலாம். ஆக மொத்தம் அந்த தோலை வந்து நம்ம வீண் செய்யக்கூடாது. எலுமிச்சம்பழத்துடைய முக்கிய பலனே அதோடய தோல் தான். அதனால் நீங்கள் ஜூஸை வேணால் கீழே ஊற்றிக்கோங்க, அது யாரும் பெருசாக அதனால் பாதிக்கப்பட போகிறதில்ல. ஆனால் தோலை தான் நம்ம கீழே போடக்கூடாது. இந்த மாதிரிலாம் தோலை வந்து மென்று சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். அந்த காலத்தில் அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் என்ன ஆகிப்போச்சு, அது வந்து கொஞ்சம் சௌகரியமாக இல்லை, பிடிக்கல அப்படிங்கிறப்போ அப்போ சரி கொஞ்சம் உப்பு போட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் கழி சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சாப்பிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, அப்புறம் கொஞ்சம் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் மிளகாத்தூளை போட்டு அதை போட்டு இதை போட்டு இப்படி எல்லாத்தையும் போட்டு போட்டு அதனுடைய உண்மையான அந்த தரத்திலிருந்து எங்கேயோ கூட்டு போயாச்சு. ஒரிஜினலாக என்ன பண்ணணுன்னா அதை அப்போவே மென்று சாப்பிட்றது பெஸ்ட்டு, அல்லது அப்போவே தண்ணியில் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி குடிக்கலாம். சப்போஸ் எலுமிச்சம்பழ தோல் வந்து அரைக்கிறதுக்கு சௌகரியப்படாது அப்படின்னா கூட வந்து ஒன்றோ ரெண்டோ தக்காளி கொஞ்சம் அல்லது வெத்தலை இப்படி போட்டு ஜூஸ் போடலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது காய்கறி இருக்கு போடுறீங்கன்னா அந்த காய்கறியோடு இதை போட்டுக்கலாம். இல்லை அந்த காய்கறியுடைய சுவை மாறி போகும் அப்படின்னா இதை மட்டுமே போட்டு ஜூஸ் போடலாம். எப்படியோ ஒன்று நீங்கள் இதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். எலுமிச்சம்பழ தோலை வந்து நம்ம வீண் செய்யக்கூடாது. அப்பேற்பட்ட ஒரு அதிசய பொருள் எலுமிச்சம்பழம். நம்ம இதுக்கு முன்னாடி பகுதியில் சொன்னோம் அது எப்படி ஒரு ஐசியு போல் வேலை செய்யுது அப்படின்னு. இந்த மாதிரி உடம்புடைய வலி வேதனைகளை எப்படி வந்து எலுமிச்சம்பழம் சரிப்படுத்தும் அப்படிங்கிறத இவ்வளோ நேரம் நம்ம வந்து தெளிவாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ 10 விதமான வலிகளை 10 விதமான காய்கறிகளை கொண்டு எப்படி எப்படியெல்லாம் வந்து சரிப்படுத்தலாம், குணப்படுத்திக்கலாம், வழியிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சிட்ருக்குறோம். ஸோ வழிகளை கண்டு பயப்பட வேணாம், வழிகளுக்காக மாத்திரைக்கு பின்னாடி போக வேணாம். காய்கறிகளையே வழிகளை குணப்படுத்த முடியும், குணப்படுத்திட்டு தான் இருக்குது. அதை ஏன் நம்ம பயன்பாடு கொண்டு வரக்கூடாதுன்னு நீங்கள் கொஞ்சம் சிந்திங்க. இது வந்து இப்போ இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறது வந்து நாளமில்லா சுரப்பி மண்டலத்தினுடைய ஒரு பாதிப்பு. இதே மாதிரி நாளமுள்ள சுரப்பி மண்டலம்னு ஒன்று இருக்குது, அதனுடைய பாதிப்பும் வலிக வேதனையாக இருக்கும். அது எந்தெந்த மாதிரி அது பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். மொத்தம் 12 விதமான வலிகளை 12 விதமான காய்கறிகளை கொண்டு நம்ம குணப்படுத்தக்கூடிய டாப்பிக்கில் தான் பேசிகிட்ருக்குறோம். அதில் 10 முடிஞ்சு
இப்போ அடுத்தது வந்து 11வது போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் சொல்லப்படுது, வெண்டைக்காய் மூலமாகவே வலி வேதனைகளை குணப்படுத்த முடியும். அது என்னங்க, வெண்டைக்காயெலாம் சரியாகுமா, அதில் கூட வலியெல்லாம் போகுமா அப்படின்னா, அருமையான வலி நிவாரணியாக அதுவும் வேலை செய்யுது. நாளம் முல்லா சுரப்பி மண்டலத்தை எப்படி அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு மருத்துவத்தால் வந்து கையாள முடியாதோ, நாளம் உள்ள சுரப்பி மண்டலத்தையும் அதே மாதிரி அவ்வளோ சீக்கிரமாக வந்து கையாளுறது கடினம். அதுக்கு ஒரு அருமையான காய் தான் வந்து வெண்டைக்காய். அந்த வெண்டைக்காய் என்னென்ன வேலை பண்ணுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.